السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஷஃபீஉல் முதுனிபீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்கள் எடுத்து இறைவனிடமிருந்து பெற்றுத்தந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, உங்களுக்கு இன்னொரு அற்புதமான இறை வசனத்தை பற்றி சொல்லப் போகிறேன். ஆம், ஒரு விஞ்ஞான உண்மையை சொல்லக்கூடிய இறைவசனம், விஞ்ஞான உண்மையினால உறுதி செய்யப்பட்ட இறைவசனம். திருமறை அல் குர்ஆன் அல்லாஹுடைய வேதம்தான் என்பதை உறுதி செய்கின்ற ஒரு அறிவு சார்ந்த ஆதாரமாக அமைகின்ற இறைவசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை தன்னிச்சையாக சொல்லவில்லை, அல்லாஹ்விடமிருந்து பெற்றுத்தான் சொன்னார்கள். இப்ப நபிகள் நாயகம் இறைவனுடைய தூதர் என்பதை அறிவு சார்ந்த அடிப்படையில நிறுவக்கூடிய ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். குர்ஆன்ல அது அந்த இறைமறை என்பது அல்லாஹுடைய வேதம்தான், படைத்தவனுடைய வாக்குதான், மனித வாக்குகள் இது இல்லை என்பதை உறுதி செய்வதற்காக வேண்டி ஏராளமான தடயங்களையும் ஆதாரங்களையும் ரப்புல் ஆலமீன் அந்த குர்ஆனுடைய வார்த்தை அமைப்புகளையும் அமைப்புகளிலேயும் அதனுடைய கருத்துருவாக்கங்கள் கருத்து அமைப்பு அமைப்புகளிலேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விட்டு வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு சிறிய வசனத்தை பற்றி சொல்ல போறேன். இந்த வசனம் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான உண்மையை சொல்லி இருக்கிறது. இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ந்து இன்று சொல்வதற்கு முன்னால விஞ்ஞானிகள் நேரம் எடுத்துக்கொண்டு பொருளை செலவழித்து நீ காலத்தை செலவழித்து நீண்ட நெடிய ஆய்வுகளுக்கு பிறகு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சர்வசாதாரணமாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எழுதவும் படிக்கவும் தெரியாத முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாய்களினால வார்த்தைகள் வந்து இறைவனிடமிருந்து பெறப்பட்டு அவங்களுடைய வார்த்தைகளால வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தைகள்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஞ்ஞான உண்மையை தான் சொல்ல போறேன். ஆம், அது கொசுக்கள் பற்றிய உண்மை. கொசுக்களை பற்றி சொல்வதற்கு முன்னால கொசு நம்ம ஒரு அற்பமான ஒரு இறைவனுடைய படைப்பாகத்தான் பார்க்கிறோம். நம்முடைய கண்களுக்கு தெரிஞ்சது அற்பமாகத்தான் தெரிகிறது. ஆனால் அதுல பல விஷயங்கள்ல மனிதனை விட அதன் செய்து வந்து அதாவது மேம்பட்டு நிற்கிறது. என்ன மேம்பட்டு இருக்கிறதுனாக்கா, மனிதனுக்கு நீங்க என்ன செய்வீங்க வந்து கண்ணு, எத்தனை கண்ணு இருக்குது? 2 கண்ணு தான் இருக்குது. ஆனா கொசுக்களுக்கு 100 கண்கள் இருப்பதாக ஆராய்ச்சிகள் சொல்கின்றது. அது மாதிரி மனிதனுக்கு எத்தனை பல்லு இருக்குது? 32 பல்லு தான் இருக்குது, நீங்க என்ன சொன்னீங்கல்லாக்கா. ஆனால் கொசுக்களுக்கு 48 பற்கள் இருப்பதாக செய்கிறது வந்து ஆராய்ச்சிகள் உறுதி செய்கின்றன. அது மாதிரி மனிதனுக்கு இது 1 இதயம் தான் இருக்கு, 2 இதயம் கூட இல்லை. ஆனால் கொசுக்களுக்கு 3 இதயங்கள் இருப்பதாக, எப்படி 2 சிறகுகளுக்கும் 2 தனி இதயம் எல்லாவற்றையும் சேர்த்து இயக்கக்கூடிய ஒரு இதயம் என்று 3 இதயங்கள் இருப்பதாக செய்கிறது வந்து அந்த ஆராய்ச்சிகள் உறுதி செய்கின்றன. அது மாதிரி இன்று உலகத்துல வந்து மனிதனுடைய பலம் வாய்ந்த எதிரியாக எதிர்க்குன்னா கொசுதான் இருக்குது. உலகத்துல போர்களினால கொல்லப்படக்கூடிய மக்களின் எண்ணிக்கையை விட கொசுக்களினால கொல்லப்படக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த கொசுக்களால் சுமார் 700,000 பேர் பாதிக்கப்படுவதாகவும், 70,000-க்கும் அதிகமான பேர், அதாவது இந்த 700,000-க்கும் அதிகமான பேர் இறப்பதாகவும், 70,000-க்கும் அதிகமான பேர் பல நோய்களால பாதிக்கப்படுவதாகவும் செய்கிறது புள்ளி விவரங்கள் சொல்கிறது. சுமார் 145 மில்லியன் ஆண்டுகள் இருந்து 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கொசுக்கள் தோண்டிவிட்டதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இந்த கொசுக்கள் 3500 வகை இருக்கிறது. இந்த கொசுக்கள் செய்து ஒவ்வொரு ஏரியாக்களையும் செய்து ஒவ்வொரு கொசு உடைய இனம் என்று கணக்கிட்டு அந்த பூச்சிகள் செய்து 3500 வகையான இந்த கொசுக்கள் இருப்பதாகவும் செய்கிறாங்க வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். தென் துருவ பகுதி தவிர உலகின் மற்ற எல்லா நாடுகளிலேயும் இந்த கொசுக்கள் என்ன பரவி இருக்கிறது. அது மாதிரி பல நோய்களை கடத்தக்கூடியதாக இந்த கொசு இருக்குது. மலேரியா, டெங்கு,
யானைக்கால் நோய், இன்னும் சில மூளைவியாதிகள் போன்றவற்றிற்கு மூல காரணமாக எதிர்க்கிறதுனாக்கா இந்த கொசு இருப்பதாக ஆராய்ச்சிகள் சொல்கிறது. இப்படி பல்வேறு விதங்கள்ல இந்த கொசு சில விஷயங்கள் இது வந்து மனிதனுடைய அதாவது அற்பமாக தோன்றினாலும் மிகப்பெரிய ஒரு இது மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருப்பதும் இதுதான், இந்த கொசுவாகத்தான் இருக்கிறது. ஆக பார்வையில நம்ம அதை பார்த்தோம்னாக்கள் செய்ய முடியாது, அதனுடைய அமைப்பை குழல் செய்ய முடியாதமோ, சரியாக கவனிக்க முடியாது. ஆனா இந்த நிலையில அந்த கொசுவுக்குள்ள சில ரகசியங்களை என்ன செய்யறது, ஒரு ரகசியத்தை குர்ஆன் இந்த விஞ்ஞானிகள் இன்னைக்கு போட்டு உடைக்கிறதுக்கு முன்னாலேயே போட்டு உடைத்திருக்கிறது. அந்த ரகசியத்தை பத்தி நம்ம பார்ப்பதற்கு முன்னால ஒரு வசனம், அல்லாஹ்வுடைய வசனம் வருகிறது. அந்த வசனம் என்னன்னாக்கா, அந்த வசனத்தினுடைய விஷயம் நினைச்சது, கொசுவை உதாரணமாக சொல்வதற்கோ, அதற்கு மேலுள்ளதாக கொசுவை, கொசு வந்து ஒரு அற்பமான படைப்பா இல்லையா, ஒரு சிறிய படைப்பா இல்லையா, அப்ப அந்த அற்பமான படைப்புல சிறிய படைப்புல இதுக்கு மேல உள்ளது, அப்ப இதை விட சின்ன இதையும் உதாரணமாக சொல்வதற்கு எல்லாரும் செய்ய மாட்டான், வெட்கப்பட மாட்டான். அது வந்து இன்னல்லதீன் ஆமனும், ஈமான் கொண்ட மக்கள் அது சத்தியம் என்பதை உணர்வார்கள், மற்றவர்களும் வழிகட்டு போவாங்க வருகிறது. நமக்கு பாயிண்ட் இதுலதான் பாயிண்ட். இதுல என்ன சொல்றதுனாக்கா, அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய சபபு நுசூல்னு சொல்லுவாங்க, இறங்குவதற்குரிய காரணம் கூட என்னன்னாக்கா, அல்லாஹ் ஒரு இத ஒரு வசனத்துல வந்து சிலந்திய பற்றி பேசுவோம். சிலந்திய பற்றி என்னாக்கா, இந்த அல்லாஹ் அல்லாதவர்களை வழங்கக்கூடியவர்கள் உதாரணம் சொல்லும் போது சொல்லுவான், சிலந்திய போல இந்த சிலந்தி ஒரு வீட்டை கட்டியது, மிக பலகீனமான வீடு சிலந்தியுடைய வீடுதான். இதுக்கு இது இதுலயே விஞ்ஞானம் இருக்குது. அது இந்த வசனத்தை பத்தி இன்னொரு தனியா சொல்லுவாங்க இல்லையா. அப்ப சில நம்ம இப்ப புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, சிலந்திய பற்றி குர்ஆன் பேசுகிறது. அது மாதிரி இன்னொரு இடத்துல பேசும்போது ஈயை பற்றி குர்ஆன் பேசுகிறது. எப்படி பேசுறதுனாக்கா, இந்த அல்லாஹ் அல்லாதவங்களை வணங்குறாங்களா இல்லையா, இவங்க இந்த வணங்கக்கூடியவங்க இவர்களை வந்து ஒரு ஈடம் இருந்து கூட யாரையும் மக்களை காக்க முடியாது. ஈ அவர்களிடமிருந்து எதையாவது எடுத்து சொல்லி விட்டால் அதை மீட்டு எடுக்கக்கூடிய அவங்களால முடியாது. இப்ப இவர் ஈயிடம் இருந்து கூட தங்களை தற்காத்துக் கொள்ள முடியாதவங்களாதான் இந்த அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை வணங்குறாங்களா இல்லையா, அந்த மற்றவர்கள் இருக்கிறார்கள். முடியும் கேட்பவனும் கேட்கப்படுவனும் பலகீனமாக இருக்கிறாங்கன்னு முடியும். அப்போ அந்த வசனங்கள் என்ன செய்ய, ஈயை பற்றி இறைவன் பேசுகிறான் உதாரணங்கள் உதாரணம் சொல்வதற்கு, சிலந்தியை பற்றி பேசுகிறான். அப்போ அந்த மக்கள் அந்த ரசபிகள் நாயகம் சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து கொண்டிருந்த மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, குர்ஆன் பெரியதுன்னு சொல்றாங்க, அற்பமான ஈயை பற்றி பேசுகிறது, அற்பமான சிலந்தியை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் குர்ஆனுடைய தரத்துக்கு அழகா உயர்ந்த தரத்திலும் உயர்ந்த நிலையிலும் இருப்பதாக சொல்லக்கூடிய குர்ஆனின் ஈயை பற்றி பேசலாமா, சிலந்தி வலையை பற்றி பேசலாமா என்றெல்லாம் என்ன செய்வாங்க, விமர்சனம் செய்வாங்க. அதற்கு பதில் சொல்லும் போது எல்லாம் சொல்லுவான், என்னால ஈ பெரிய ஈ வந்து இது பெரிய ஒரு பூச்சி, அது மாதிரி இங்க வந்து அது இன்னொரு சிலந்தி, அதுவும் கொஞ்சம் பெரியது, அதை விட அற்பமான கொசு இருக்குதா இல்லையா, கொசுவை பத்தி பேசுவதற்கு கூட நான் வெட்கப்பட மாட்டேன். பதில் சொல்ல சொல்லலாம், கொசுவை பத்தி பேசுவதற்கு கூட நான் செய்ய மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன்னு சொல்லுகின்ற பொழுது அதுக்கு பின்னால ஒரு வார்த்தையை சேர்த்து இருக்கிறான். இந்த ஃபமா ஃபௌகஹாங்கிற வார்த்தையில வந்து ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. ஃபமா ஃபௌகஹான் இன்னைக்கு நம்ம என்ன அர்த்தம் வச்சோம்னாக்கா, நான் எல்லாம் அரபி கல்லூரியில் ஒரு காலத்துல பேராசிரியராக இருந்தேன். பேராசிரியராக இருந்த காலத்துல அந்த வசனத்தை படித்து கொடுக்கின்ற பொழுது, அல்லாஹ் கொசுவை பற்றி சொல்வதற்கு வைக்கப்பட மாட்டான், கொசுவுக்கு மேல உள்ளது, மேல உள்ளதுனாக்கா கொசுவை விட பெரியது எடுத்துக் கொள்ளக்கூடாது, கொசு வந்து அற்பமானதா இல்லையா, இப்ப அந்த அற்பத்துல கொசுவை விட மேல கொசுவை விட சிறியதுன்னு அதுக்கு அர்த்தம் சரியா. அந்த அந்த கொசுவை விட தரத்திலையும் அந்த அற்பத்திலையும் அந்த சிறியதை பற்றி சொல்வதற்கு அல்லாஹ் செய்ய மாட்டான், வெட்கப்பட மாட்டான் என்றுதான் நாங்கள் பொருள் சொல்லி கொடுத்தோம். அப்படித்தான் பலர்கள் எங்களுக்கும் பொருள் சொல்லி தந்தார்கள், அப்படித்தான் பல விதிமுறையாளர்களும் செய்தாங்க, அதுக்கு பொருள் சொன்னாங்க. அந்த பொருள் தப்பான பொருளாகவும் இருக்கவில்லை, ஆனால் விஞ்ஞானிகள் இந்த கொசுவை பற்றி ஆராயறாங்க. ஆராயும் போது ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க. என்ன உடைக்கிறாங்கன்னாக்க, கொசு ஒரு அற்பமான பிராணி தான், பூச்சி தான்.
அந்த கொசுங்களுடைய தலையில, அந்த கொசுங்களுடைய மேற்பகுதியில இன்னொரு பூச்சி வாழ்கிறது, இன்னொரு பாக்டீரியா வாழ்கிறது. அந்த பாக்டீரியாவினால கொசுவுக்கும் அது மாதிரி வந்து பல பல நன்மைகள் இருக்கிறது. கொசுவை பல நேரங்களில் காக்கக்கூடியதாக அந்த பாக்டீரியா இருக்கிறது. என்ன சொல்ல வர்றாங்கன்னாக்கா, இப்ப கொசு இருக்குல்ல, கொசுவுக்கு மேல ஒரு பூச்சி, கொசுவை விட ஒரு சிறிய பூச்சி, ஒரு பாக்டீரியா இருக்கிறது. இந்த கொசுவை கடிக்கின்ற பொழுது நோய்களை எல்லாம் கூட கடத்தக்கூடிய இந்த பாக்டீரியா தான் கடத்துது. இப்ப இது வந்து கொசுவுக்கு மேல இருக்கக்கூடிய கொசுவை விட ஒரு சிறிய ஒரு பூச்சியாக, கொசுவை விட ஒரு சிறிய ஒரு பாக்டீரியாவாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல பல்கலைக்கழகங்கள், அதாவது கெய்ரோவுடைய அந்த அல்அசஹர் பல்கலைக்கழகம் இதை சில ஆண்டுகளுக்கு முன்னாலே வெளிப்படுத்தது. இப்ப இதை வந்து அந்த அசருடைய பல்கலைக்கழகம் மட்டும் இல்லாம உலகத்தின் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி பண்ணி கொசுவை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த விஷயத்தை சொல்லுது. அப்ப கொசுவுக்கு மேல என்ன, ஒரு கொசுவை விட அற்பமான ஒரு இது பூச்சி இருக்கிறது, அது பல விதங்கள்ல கொசுவை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அது பாதுகாக்கட்டும், அது வேற நமக்கு சப்ஜெக்ட் இல்லை. அப்ப கொசுவுக்கு மேல ஒரு அற்பமான ஒரு பூச்சி இருக்கிறது என்று இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்போ அதாவது ஒரு எஞ்சியது திருவண்ணாமலை ஒரு சிறிய பூச்சிய பெரிய ஒரு யானை போல காட்டக்கூடிய அந்த லென்ஸுகளை எல்லாம் பயன்படுத்தி, பார்வை பூத கண்ணாடிகளை எல்லாம் பயன்படுத்தி பார்வையிட்ட பிறகு கொசு வந்து எறும்பு குடி ரொம்ப சிறிய அம்சத்தில் இருக்கக்கூடிய கொசுவை யானை போல பெருசாக்கி அதுல என்ன எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கின்ற பொழுது கொசுவுக்கு மேல ஒரு சீது வந்து ஒரு பாக்டீரியா இருக்கிறது, அது வாழ்ந்து கொசுவுக்கு மேலேயே அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப கண்டுபிடிச்சு இன்னைக்கு விஞ்ஞானம் அறிவியல் அவங்க என்ன செய்யறாங்க, வந்து ஆராய்ச்சி பண்றாங்க, செலவு செய்யறாங்க, வந்து சிறிய வந்து எறும்ப கூட ஏனையாக காட்டக்கூடிய அளவிற்கு லென்ஸுகள் இருக்கிறது. இவைகளை எல்லாம் பார்த்து சொல்றாங்களா இல்லையா? இப்ப அன்னைக்கு நபிகள் நாயகம் எழுத படிக்க தெரியாத நபிகள் நாயகத்தினுடைய வாயினால சொல்லப்பட்ட குர்ஆன்ல இந்த உண்மை இருக்குதா இல்லையா? என்ன இருக்குது? அல்லாஹ் கொசுவை பற்றி பேசுவதற்கும் வெட்கப்பட மாட்டான். கொசுவுக்கு மேல ஒரு பாக்டீரியா இருக்குதா இல்லையா? கொசுவுக்கு மேல கொசுவை விட ஒரு சிறிய வந்து பூச்சி இருக்குதா இல்லையா? அதை பற்றி பேசவும் பயப்படாத எடுக்கப்பட மாட்டான் என்று இதற்கு பொருள் கொள்கின்ற பொழுது கச்சிதமா புரிஞ்சிடல. முதல்ல நான் வேற ஒரு பொருள் சொன்ன வந்து, ஆனா இந்த விஞ்ஞான முடிவுகள் வந்த பிறகு அந்த வசனத்துடைய பொருள் எதுதான்? கொசுவை பற்றி பேசவும் அஞ்சு அல்லா வைக்கப்பட மாட்டான், கொசுவுக்கு மேல ஒரு பாக்டீரியா வாழ்ந்துட்டு இருந்தாலே, ஒரு பூச்சி வாழ்ந்துட்டு இருந்தாலே, கொசுவோட சிறிய பூச்சி, அதை பற்றி பேசுவதற்கும் என்ன செய்ய மாட்டான், வெட்கப்பட மாட்டான் பொருள் செய்கின்ற பொழுது எவ்வளவு கன கச்சிதமாக புரிந்து போகுதா இல்லையா? அப்ப இந்த இதை கொசு அன்னைக்கு அரபு நாட்டில் இது வாழ்ந்து கொண்ட நபிகள் நாயகம் கொசுவை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணாங்களா? அன்னைக்கு யாராவது ஆராய்ச்சி பண்ணி கொசுவுக்கு மேல ஒரு சிறிய உயிரினம் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று கண்டுபிடித்தார்களா? கண்டுபிடிக்கல. இன்னைக்கு இந்த 20வது நூற்றாண்டினுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் தான் இது செய்யறது வருகிறது. அப்ப இந்த 20வது நூற்றாண்டுல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்ல கண்டுபிடிக்கப்படக்கூடிய இந்த விஷயங்கள் நபிகள் நாயகத்தால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள்ல எப்படி வந்தது? நபிகள் நாயகத்தால் எப்படி சொல்ல முடியும்? அவங்க விஞ்ஞானியா இல்ல? அவங்க வந்து ஆராய்ச்சியையும் ஆராய்ச்சி பண்ணாங்களா இல்ல? அவங்க வந்து எறும்ப ஏனையாக கூடிய லென்ஸை வச்சு கொசுவை பார்த்தாங்களா இல்ல? அப்போ எதுவுமே இல்ல. அவங்க அல்லாஹ் சொன்னதை அப்படி சொன்னாங்க. இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? கொசுவை படைச்சவங்க அல்ல, மனுஷனை படைச்சவங்க அல்ல. இப்ப கொசுவை என்ன அமைப்புல படைத்து இருக்கிறோங்கிறது அவனுக்கு தெரியுமா இல்லையா? இப்ப அவன் சொல்றான். அப்ப அவன் சொல்ற வார்த்தை அப்படி இன்னைக்கு வந்து விஞ்ஞான ஆய்வுகளால் உண்மைப்படுத்தப்படுகிறது. அப்ப இதுல இருந்து இந்த வார்த்தைங்கிறது என்ன? யாருடைய வார்த்தை இல்ல? நபியுடைய வார்த்தை இல்ல, எந்த மனிதனுடைய வார்த்தையும் இல்ல. அகிலத்தை படைத்த, அகிலத்தில் உண்டான அனைத்து படைப்பினங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை தான் என்பதை இந்த வசனம் அந்த சிறிய துண்டு ஃபமா ஃபோக்கஹா என்ற ஒரு அந்த சில எழுத்துக்களை செய்கிறது, உறுதி செய்கிறது. அன்பிற்குரியவர்களே, இது போன்ற ஏராளமான செய்திகள் இருக்கிறது. குர்ஆனை மெய்ப்பிக்கக்கூடிய ஆய்வுகள், ஹதீஸை மெய்ப்பிக்கக்கூடிய ஆய்வுகள் என்று ஏராளமான ஆய்வு செய்திகள் இருக்கிறது. இன்ஷாஅல்லாஹ் நமக்கு கிடைக்கும் போதெல்லாம் இடையிடையே இது போன்ற தகவல்களையும் உங்களுடன் செய்வோம், பகிர்ந்து கொள்வோம். இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.